அண்ட் தென் யாத்ரா பிசினஸ் டூரிசம் தவிர்த்து வேற ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க, அது என்னது? ஆமா சார், சானிட்டரி நாப்கின் பண்ணிட்டு இருக்கோம் சார், ஃபெமினைன் சொல்லிட்டு. உங்களுக்கு யூஸ்வலா நீங்க நிறைய யூடியூப்ல பாத்திருப்பீங்க, ஆக்ட்ரஸ் நயன்தாரா மேம் இருக்காங்களா, அவங்களோட பிராண்டு தான் அது, அவங்க தான் இதோட பிராண்ட் அம்பாசிடர், ஓனரும் கூட இப்போ. ஓகே, சோ இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி 100% வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட். நம்ம யூஸ்வலா இப்ப யூஸ் பண்ற நாப்கின்ஸ், நான் பேர் எல்லாம் சொல்ல விரும்பல, யூஸ் பண்ற நாப்கின்ஸ் எல்லாத்துலயும் வந்து பிளாஸ்டிக் இருக்கு, தென் வந்து நம்மளுக்கு அப்சார்ப்ஷனுக்காக சிலிகான் ஜெல் வந்து யூஸ் பண்றாங்க, நெக்ஸ்ட் வந்து நிறைய ஃப்ரேக்ரன்ஸ்க்காக கெமிக்கல்ஸும் பெர்ஃபியூம்ஸும் பிளீச்சிங்ஸும், சோ இந்த மாதிரி நிறைய வந்து ஆட் பண்றாங்க. அதனால நம்மளுக்கு வெளிப்படையா லேடிஸ்க்கு தெரியக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலா இச்சிங்ஸ் இன்ஃபிளமேஷன்ஸ் அந்த மாதிரி வெளியில தெரியும், பட் நம்மளுக்கு உள்ள என்ன அஃபெக்ட் ஆகுதுன்னு யாருக்கும் தெரியாது இல்லைங்களா. இந்த மாதிரி நம்ம ஒரு கண்டினியூஸா ஒரு 10 to 12 years இல்ல அதுக்கு மேலயும் நம்ம யூஸ் பண்ணும் போது என்ன ப்ராப்ளம் வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் லேடிஸ்க்கு வராது பிசிஓடி ப்ராப்ளம், அதாவது வந்து கர்ப்பப்பையில நீர் கட்டி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு யூட்ரஸ் கேன்சர் வரவும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம யூஸ்வலா நம்ம பாத்துருப்போம்ல, நம்மளுக்கு ஒரு அடிபடுதுனாலும் அந்த இடத்துல நம்ம ஒரு காட்டன் வச்சு நம்ம அந்த ரத்தத்தை இது பண்ணோம்னா ரீயூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம உடம்புல இருந்து வந்து பிளீடிங் வெளியில வந்துருச்சுன்னா பாக்டீரியா ஃபங்கை வந்து ஈஸியா அஃபெக்ட் ஆயிடும். ஓகேங்களா, இது வந்து நம்ம யூஸ்வலா யூஸ் பண்ற சானிட்டரி நாப்கின்ல அந்த பாக்டீரியா பரவக்கூடிய இஷ்யூஸ் வந்து நிறைய இருக்கு. சோ அது வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்ம கர்ப்பப்பையில போய் தங்கிடும், அதனால ரிசல்ட் வந்து நம்மளுக்கு ஒரு 20 years இல்ல ஒரு 15 years கழிச்சு நம்மளுக்கு யூட்ரஸ் கேன்சர் வர வாய்ப்பு இருக்கு. அதனால யூட்ரஸ் ரிமூவ் பண்ண கூடிய வாய்ப்பும் நிறைய இருக்கு. யூட்ரஸ் நிறைய பேர் ரிமூவ் பண்ணிருப்பாங்க, அதனால என்ன ப்ராப்ளம் தொடர்ந்து வரும்னு பாத்தீங்கன்னா தைராய்டு இஷ்யூஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு தொடர்ந்து. முக்கியமான விஷயம் இப்போ நிறைய வந்து நம்மளோட பிளேசஸ்ல நம்ம இருக்க நம்ம சுத்தி இருக்கிற இடத்துல தமிழ்நாட்டிலயே இல்ல எல்லா இடத்துலயுமே அதிகமா இருக்க ஒரு பிசினஸ் பாத்தீங்கன்னா IVF, இன்வெட்ரோ ஃபெர்டிலைசேஷன். அதாவது குழந்தையின்மை இருக்கிறனால நம்ம வந்து சில இடத்த நோக்கி போறோம் குழந்தை பிறக்கிறதுக்காக, அதுக்கான ஃபெர்டிலைசேஷன் சென்டர் மாதிரி. ஸோ அதுக்கு மெயின் கருத்தரிப்பு மையம், அதுக்கு மெயின் ரீசனே வந்து நம்ம யூஸ் பண்ற நாப்கின்ஸ் தான். ஓகே, ஒரு ஸோ ஸ்பாட்டன்ஸ் இது பத்தி நம்மளுக்கு தெரியாது, பட் வந்து மேடம் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இது மேடம் சொன்னது வந்து எனக்கும் கொஞ்சம் இப்போ தான் வந்து புரிஞ்சிருக்கு, அண்ட் தென் வந்து யூஸ்ஃபுல்லான திங்ஸ் வந்து மேடம் கிட்டிங் வந்து பார்த்துட்டு இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனியன் சானிட்டரி நாப்கின் சொல்கிற நம்மளோட ப்ராடக்ட் பெரியது தான், அது வந்து யார் பிராண்ட் அம்பாசிட்டர் ஓனர் யார் பார்த்தீங்கன்னா நம்ம நயன்தாரா மேம், ஆக்ட்ரஸ் நயன்தாரா மேம் தான். ஓகே, ஆக்சுவலாக நம்மளுக்கு நம்ம யூஸ்வலாக இப்போ யூஸ் பண்ணுற நாப்கின்ல நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ தெரியாமலே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த தெரியாமலே யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு என்னென்ன ப்ராப்ளம் நம்மளுக்கு வெளிப்படையாக தெரியக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னா இச்சஸ் ரேஷஸ் இந்த மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் நம்மளுக்கு வெளிப்படையாக தெரியும். ஓகே, ஸோ நம்மளுக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 10 years 15 years நார்மல் சானிட்டரி நாப்கின் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதில் ஃபுல்லாக கெமிக்கல்ஸ் இருக்கு, பிளாஸ்டிக் இருக்கு. ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கர்ப்பப்பையை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய பேருக்கு 100 வந்து ஒரு 70-80% பேருக்கு காமனாக இருக்க ப்ராப்ளம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிசிஓடி ப்ராப்ளம். ஸோ பிசிஓடினா வந்து கர்ப்பப்பையில நீர் கட்டி. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குழந்தையின்மையும் இப்போ நிறைய ஆயிடுச்சு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 100 வந்து ஒரு 2-3% பேர் தான் குழந்தை இல்லாமல் இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு ஆமாம் ஸோ நாப்கினாலையும் நம்ம ஃபுட் இன்டேக் பண்ணி எல்லாத்தினாலும் நடக்குது. ஒன் ஆஃப் த ரீசன் வந்து நாப்கின். எதனாலன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாக்டீரியா வந்து பரவுது, பரவுறதுனால நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கண்டினியூ ஆகுது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இது எல்லாமே நடக்குது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் வந்து நம்ம ஃபெமினைன் சொல்லிட்டு சானிட்டரி நாப்கின் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி வந்து 100% நேச்சுரல் ப்ராடக்ட், ஆர்கானிக் ப்ராடக்ட். இப்போ நம்ம யூஸ்வலா யூஸ் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா சிலிகான் ஜெல் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க, அது வந்து ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல். எதுக்காகனா நம்மளோட இது வந்து அப்சார்ப் பண்றதுக்காக, ப்ளீடிங் வந்து அப்சார்ப் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. சோ அதனால நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஹெல்த் வந்து நிறைய அஃபெக்ட் பண்ணுது. சோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம ப்ராடக்ட் வந்து 8 layers வந்து இருக்கு. 8 layers பாத்தீங்கன்னா பாட்டம் லேயர் நார்மல் நம்ம யூஸ் பண்ண சானிட்டரி நாப்கின்ல வந்து பிளாஸ்டிக். சோ அது வந்து ஒரு 800-900-1000 years ஆனாலும் மக்கவே மக்காது. நம்மளது வந்து பாலிமர். உடம்புல ஹீட், நெக்ஸ்ட் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ்,
நெக்ஸ்ட் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்னஸ் டயர்ட்னஸ் இது எல்லாமே கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட்ல வந்து ஃபைவ் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆனயான் சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் டெக்னாலஜி. அதுக்கு எது அது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாக்டீரியா வந்து பரவது வந்து தடுக்கும். நெக்ஸ்ட் ஃபார் ஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் இன்ஃப்ராரெட்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து மேக்னெட்டிக் நம்ம யூஸ் பண்ணுறோம். எதுக்காக மேக்னெட்டிக் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மள வந்து ஒரு மூட் ஸ்விங் இல்லாமல் நம்மள ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு ஃபீல் ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்காக நம்ம மேக்னெட்டிக்ன்ற ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நானோ சில்வர் வந்து யூஸ் பண்ணுறோம். நானோ சில்வர் சில்வர்னாலே எல்லாருக்கும் நம்ம யூஸ்வலாக இல்லாமல் சில்வர் போடுவோம் இல்லையா, எதுக்காகனா நம்ம உடம்புக்கு ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. அந்த மாதிரி பீரியட்ஸ் டைமில் ஹீட் வந்து அதிகமாக ஜென்ரேட் ஆகும். ஸோ அது எல்லாமே ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம நானோ சில்வர் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு அடிஷனல் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்மோனை வந்து ரெகுலேட் பண்ணும் நானோ சில்வர். நெக்ஸ்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கைட்டின் சொல்லிட்டு ஒன்று டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அது வந்து ஆக்சுவலாக ஒரு ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்டு. நெக்ஸ்ட் வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நான் சொன்னேன் இல்லையா நார்மல் நாப்கின் வந்து ஒரு 800,000 இயர்ஸ் ஆனாலும் மக்காதுன்னு சொல்லிட்டு இந்த கைட்டின் டெக்னாலஜினால நம்ம யூஸ் பண்ணுற நாப்கின் வந்து 2 to 4 months வந்து மண்ணோட மண்ணாக மகிடும். இப்போ இதோட எப்படி மேம் இப்போ ஒரு பர்ச்சேஸ் எப்படி பண்ணுறது, ஆன்லைனில் உங்களுடைய ஆன்லைன்லேயும் இருக்கா இல்லை ஆஃப்லைன்லேயும் இருக்கா? இல்லை ஆக்சுவலாக நம்ம பேக்கேஜ் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3,333 rupees சொல்லிட்டு நம்ம பேக்கேஜ் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இந்த பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 14 packets வந்து வரும். ஒரு பேக்கெட்டில் வந்து 10 to 12 pads இருக்கும். அதாவது வந்து எல்லில் பார்த்தீங்கன்னா 12 pads இருக்கும், எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வந்து 10 pads வந்து இருக்கும். பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக்கெட்டோட பிரைஸ் வந்து 249 வந்து வரும். நம்ம வந்து 12 rupees ப்ராஃபிட்ல 237 வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த பேக்கேஜ் பண்றதுனால வந்து நம்மளுக்கு ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம டெவலப் பண்றோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணிட்டு உங்களுக்குள்ள ஒரு 3 பேர் சேர்றாங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு வந்து 300 rupees சொல்லிட்டு உங்களுக்கு 900 rupees வந்து ரெஃபரல் அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆயிடும். ஓகே, அந்த பிசினஸ் டூரிசம் சொன்ன மாதிரி இப்போ இதுலயும் ஆமா இதுலயும் நமக்கு ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நம்ம நார்மலாக இது ஆன்லைனில் கூட கிடைக்கும், நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணுவோம். அதனால நம்மளுக்கு எந்த ஒரு அடிஷ்னல் அமௌண்ட்டும் இது வரப்போகிறது கிடையாது. ஸோ நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறதுனால இந்த ஒரு அடிஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு பிஸ்னஸ் வந்து நம்மளுக்கு டெவலப் ஆகும். ஸோ இதுலேயுமே நம்ம 10 levels வச்சுருக்கோம். 5th level நீங்கள் இந்த மாதிரி 3 triple 3 வர மாதிரி வரும். ஸோ அதுக்கீழே வந்து 3 members, 9 members, 27 அப்படி ஆட் ஆக 10 levels நாங்கள் வச்சுருக்கோம். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் 5th level ரீச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டேப் வந்து கொடுக்கும், ஒரு அவார்ட் அண்ட் ரிவார்ட் மாதிரி உங்களுக்கு ரெஃபரல் அமௌண்ட்டும் ஆட் ஆகும். ப்ளஸ் அது இல்லாமல் அவார்ட் அண்ட் ரிவார்ட் வந்து நம்ம கம்பெனி சைடு வந்து நம்ம தருவோம். ஸோ ஸ்பாட்டன்ஸ் நாப்கின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கேர்ள்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க, உமன்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற நாப்கின்ஸ் வந்து ஸோ மேடம் சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் அண்ட் வந்து நிறைய என்ன சொல்கிறது நிறைய இன்ஃப்ளமேட்டரி கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து சேர்க்குறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ப்ராடக்ட் வந்து 9th மேம் லான்ச் பண்ணி இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ மேடம் வந்து ஃபெமினைன் ப்ராடக்ட்டை வந்து நம்ம இங்கேயும் வந்து பல்காக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படி நீங்கள் ரெஃபர் பண்ணுறவங்களுக்குமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாமே ஐ மீன் பாயிண்ட்ஸ் மீன்ஸ் 300 rupees வந்து உங்களுக்கு கீழே சேர்கிறவங்களுக்கு வந்துமே வந்து ஆட் ஆகும். இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டாக இருக்கும்னு சொல்லி தான் ஸ்பாட்டன்ஸை வந்து மேக் பண்ணேன். அண்ட் தென் வந்து உமன்ஸ் பார்த்துட்ருக்கீங்க, ஸோ அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்க நாப்கின்க்கும் ஸோ இப்போ இதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்க நாப்கின்ஸ்க்குமே வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணி ஐ மீன் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து அதோட ஃபீட்பேக் வந்து டெஃபினட்டாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நல்லாயிருக்கும். அண்ட் தென் ஸோ இதுதான் இந்த வீடியோ கைஸ். ஸோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்ட்டு நினைக்கிறேன். அண்ட் தென் வந்து ஒரு நல்ல கண்டென்ட் கொடுத்துருக்கேன்ட்டு 200% நினைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஃபீமேல்ஸ் உமன்ஸ்க்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோம், ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் தென் பை ஃப்ரம் கிரண் கார்த்திக், பை ஸ்பாட்டன்ஸ். சின்ன சேனலு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.